ஆசியாவின் முதல் பட்டாம்பூச்சி சவாரி பூங்கா என்ற பெருமையை பெற்ற தென்காசி மாவட்டம் தென்மலை பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பபார், டார்க் ப்ளூ டைகர், கிளாசி ப்ளூ டைகர், கருடா சலபம், ப்ளூ ஹாமன், காமன் காகம் போன்ற வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் இந்த பூங்காவை அலங்கரித்து வருகின்றன. கண்களுக்கு விருந்தளிக்கும் பட்டாம்பூச்சிகளை பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை கண்டு ரசித்ததோடு புகைப்படங்களும் எடுத்து மகிழ்ந்தனர். தீபாவளி பண்டிகையொட்டி கோவையில் பலகாரங்கள் செய்யும் இடங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கீரநத்தம் பகுதியில் உள்ள தனியார் இனிப்பு தயாரிப்பு கிட்டங்கிக்கு சென்ற அதிகாரிகள் அங்கு வைக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் இனிப்புகளை ஆய்வு செய்தனர். ஒரே எண்ணெயை அதிக முறை பயன்படுத்தக்கூடாது, பலகாரம் செய்பவர்கள் கையுறை கண்டிப்பாக அணிய வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினர். மேலும் வண்ணம் அதிகமாக சேர்க்கப்பட்ட 34 கிலோ மோதி லட்டு, 10 கிலோ சாதாரண லட்டு மற்றும் 32 கிலோ ஜிலேபி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் அழித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட யானை தந்தம், மான் கொம்புகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. யானை தந்தம் கடத்துவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின்படி கெம்பரூர் பகுதிக்கு சென்ற அவர்கள் குட்டுப்புரி பேருந்து நிலையம் அருகே தணிக்கை செய்தனர். அப்போது சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த நபரை விசாரணை செய்தபோது அவர் அதே பகுதியைச் சேர்ந்த மதன் என்பதும் யானை தந்தம் மற்றும் 2 மான் கொம்புகளை விற்பனைக்கு வைத்திருந்ததும் தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மதனையும் தந்தம் மற்றும் மான் கொம்புகளையும் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்து கணக்கில் வராத 1,45,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தீபாவளிக்காக அமைக்கப்பட்ட தரைக்கடை வியாபாரிகள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தரைக்கடைகள், தற்காலிக தீபாவளி கடைகள் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த 4 நாட்களாக நல்ல விற்பனை நடைபெற்ற நிலையில் அதிகாலை முதலே நகரம் முழுவதும் பெய்து வரும் மழையால் தரைக்கடை வியாபாரிகள் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் பேருந்துகள் மிக குறைவாக இயக்கப்படுவதாக மாணவிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் 1,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் மாவட்டம் முழுவதிலுமிருந்து நாள்தோறும் கல்வி கற்க பேருந்துகளில் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பல்வேறு கிராமப்புற பகுதிகளுக்கு குறிப்பிட்ட நேர பேருந்துகளை இயக்கப்படுவதுதான் காரணமாக மாணவிகள் வரக்கூடிய ஒரு சில பேருந்துகளில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு பேருந்துகளில் கூட்ட நெரிசல்களில் சிக்கிக் கொண்டும் பேருந்தின் படிக்கட்டுகளில் நின்றபடியும் தினந்தோறும் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதாக தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கரிவலம் வந்த நல்லூரில் 600-க்கும் மேற்பட்ட சிம் கார்டுகளை பயன்படுத்தி வெளிநாட்டு தொலைபேசி அழைப்புகளை முறைகேடாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இணைப்பு கொடுத்து மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கணினி மற்றும் மின்னணு பொருட்கள், சிம் கார்டுகள், பென்டிரைவுகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக சத்திரப்பட்டியைச் சேர்ந்த யோசுவா, சங்கரன்கோவிலைச் சேர்ந்த முனீஸ்வரன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களது பின்னணி குறித்தும் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தருமபுரியில் தற்காலிக உரிமம் பெற்ற பட்டாசு கடைகளின் விவரத்தினை மாவட்ட நிர்வாகம் வெளியிட கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு கடை நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தற்காலிக உரிமம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பட்டாசு விபத்து அதிகளவு நேர்ந்ததால்
விபத்துகளை தடுக்க தற்காலிக பட்டாசு கடைகளின் விவரத்தினை மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் விற்பனைக்கு பட்டாசுகளை வைக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் பால் பிரின்ஸ்லி ராஜசேகரிடம் கேட்டபோது உரிமம் இல்லாமல் தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்கப்பட்டிருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்தார். நாளைக்குள் மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யாவிட்டால் தமிழகம் தழுவிய போராட்டத்தை தங்கச்சி மடத்தில் நடத்த இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கை சிறையில் உள்ள 64 மீனவர்களையும் 10 படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி கடந்த 2 நாட்கள் தங்கச்சி மடத்தில் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களும் மீனவ அமைப்புகளும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தின் முடிவில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகள் மீட்கப்படாவிட்டால் தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் கொட்டைப்பாக்கு கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த வாரம் இந்தோனேஷியாவிலிருந்து 4 கண்டெய்னர்களில் பழைய துணிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. இந்நிலையில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் அந்த கண்டெய்னரை சோதனை செய்தனர். அப்போது 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 65 டன் கொட்டைப்பாக்கு இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்ட ரவிக்குமார் என்ற ரவி பகதூரை கைது செய்தனர். தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். தீபாவளியை முன்னிட்டு பொள்ளாச்சி மாட்டுச்சந்தைக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் 3000 மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்தன. அதில் அண்டை மாநிலங்கள் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த வியாபாரிகள் மாடுகளை வாங்கிச் சென்றனர். இதன் மூலம் 3 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் மழை காரணமாக மாட்டுச்சந்தையில் சேறும் சகதியுமாக காணப்படுவதால் அதை சரிசெய்து தருமாறு வியாபாரிகள் வலியுறுத்தினர். ரஷ்ய புரட்சி தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செஞ்சட்டை சீருடை பேரணியில் ஈடுபட்டனர். உலக அமைதி வேண்டி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்டவையைச் சேர்ந்த 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கண்ணார தெருவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் வரை பேரணி சென்றவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பேரூராட்சி கவுன்சிலர்களுக்கு பாரபட்சமாக நிதி ஒதுக்குவதாக கூறி 5 பெண் கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்ணாடம் பேரூராட்சியில் மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பாரபட்சமாக வார்டுகளுக்கு நிதி ஒதுக்குவதாகவும், 5 வார்டுகளுக்கு எந்தவொரு நிதியும் முறையாக ஒதுக்காமல் இருப்பதாகவும், வளர்ச்சி பாதிப்பதாகவும் கூறி 5 பெண் கவுன்சிலர்கள் திடீரென தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் சாட்டையடி வாங்கி பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இங்கு சாட்டையடி வாங்கினால் பேய், பில்லி, சூனியம், அண்டாது என்பது ஐதீகமாக உள்ளது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பூசாரியிடம் சாட்டையடி வாங்கி அம்மனை தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே கனமழையால் 50 மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். கோபிசெட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பூகலூர், தாளைக்கொம்பு, புதூர், சமைத்தாங்கி, குளத்துக்கடை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் தாளைக்கொம்பு புதூர் பகுதியில் உள்ள 100 மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீர் 50 மேற்பட்ட வீடுகளுக்குள்ளும் புகுந்தது. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதியில் வெண்டைக்காய் போதிய விளைச்சல் இல்லாததால் விலை உயர்ந்துள்ளது.
வள்ளியூர் ராதாபுரம் பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி அதிகம் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு அறுவடை செய்யப்படும் வெண்டைக்காய் அருகில் உள்ள காவல் கிணறு பகுதியில் தினசரி சந்தையில் விற்கப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெண்டைக்காய் போதிய விளைச்சல் இல்லாததால் காவல் கிணறு தினசரி சந்தையில் கடந்த வாரம் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 28 ரூபாயாக விலை அதிகரித்து வியாபாரிகள் விற்பனை செய்து வருகின்றனர். திருப்பூரில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சத்துணவுப் பொருட்கள் வைக்கும் அறையின் மேற்கூரை தளம் திடீரென உடைந்து விழுந்தது. சுகுமா நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 120 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சத்துணவு கூடத்தின் அருகாமையில் இருக்கும் பொருட்கள் வைக்கும் அறையின் கூரை வலுவிழந்து திடீரென கீழே விழுந்தது. அந்த நேரத்தில் ஆட்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை. இதனையடுத்து இக்கட்டடம் குறித்து புகார் அளிக்கப்பட்டதா என விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சொத்து தகராறில் மாமனாரை மருமகளின் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். திருசக்தி முற்றுமையைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணா மனைவி மற்றும் இரு மகன்களுடன் வசித்து வந்தார். இவரது வீட்டிற்கு செவ்வாய்க்கிழமை காலை சென்ற ராஜேஷின் தந்தை சண்முகவேல் சொத்து விவகாரம் தொடர்பாக நடத்திய பேச்சுவார்த்தையின்போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரத்தில் தனது மருமகள் பிரேமாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சண்முகம் பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் சண்முகத்திடம் விசாரித்து வருகின்றனர். லண்டனில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சி குளவாய்பட்டியைச் சேர்ந்த தங்கையன் 31 நபர்களிடம் 59,73,000 ரூபாய் பணத்தை வசூல் செய்து லண்டனில் வேலை வாங்கிக் கொடுப்பதாக கூறிய சசிகுமார் மற்றும் சிதம்பரதானு ஆகியோரிடம் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் வேலை வாங்கி தராமலும் வெளிநாட்டிற்கு அனுப்பாமலும் மோசடி செய்து வந்துள்ளனர். இது தொடர்பாக புகார் அளித்ததன் அடிப்படையில் கன்னியாகுமரி தாளக்குடியைச் சேர்ந்த சிதம்பரதானுவை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த சசிகுமாரை தேடி வருகின்றனா்.